பாத்தீங்கன்னா இந்த இடத்தை கமி பண்ணு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல். உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்த நான் உங்கள் சுஜிதா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாவே சொல்லிட்டு இருக்கேன் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு 5 ஒர்க் அவுட் இல்லைனா 6 7 இது மாதிரி நான் ஒரு மெத்தட்ஸ் சொல்கிறேன், என்னென்ன மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ரேண்டமாக எல்லா எக்ஸசைஸும் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களோட உடம்போட கண்டிஷன் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த கை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், மற்றபடி உடம்பு வந்து லீனாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த பார்ட் மட்டும், இந்த நெக்லேருந்து கீழே அந்த இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் ஃபேட்டாக இருக்கும். கையெலாம் நார்மலாக என்னென்ன சைஸில் இருக்குமோ அதில் தான் இருக்கும். எனக்கு அப்படி தான், எனக்கு வந்து லெக்கும் ஹேண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்கும் என்ன வெயிட்டில் இருக்கும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குமோ அதான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அது மாதிரி நீங்கள் உங்கள் வெயிட்டு உங்கள் ஸ்ட்ரக்சரில் எந்த பார்ட்டை கம்மி பண்ணுமோ அதை மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஹோலாக நம்ம எல்லாருமே பண்ணுறோன்றனால அந்த இது பண்ணவே கூடாது. ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன ஒர்க் அவுட் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன், இப்போ ஃபாலோ பண்ணல, இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, ஒரு லாஸ்ட் இயர் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லியும் 11 to 12:30 வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதில் நான் என்னென்னலாம் பண்ணி நான் வந்து வெயிட்டை லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 hour டைம், எனக்கு 1 hour ஆகுது. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இடையில பசங்களுக்கு எதாவது தேவைப்படும் அதை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 hours ஆகிடும். நீங்கள் வந்து ரெகுலராக அதாவது கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியும் ஒர்க் அவுட் அப்படின்னா ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கோங்க. 1/2 hourே போதும், நல்லா நம்ம ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை கமி பண்ணும், சரியா? இந்த இடம். ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க. வயிறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெயின் ஆகும். அந்த பெயின் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து மசில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும், மெட்டபாலிசம் பலம் வந்து அதிகமாகும். உங்களுக்கு நல்லா வேர்க்க வேர்க்க அது மாதிரி மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் கையை வச்சு ஃபஸ்ட்டு நான் இடுப்பில் அப்படி கையை வச்சு பண்ணலையா, அதுவும் இப்படி கையில் வச்சு பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ நீங்கள் ரெகுலராக அது மாதிரி பண்ணும்போது கையில் உள்ள அந்த இதுவும் வந்து உங்களுக்கு மசில்ஸும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கும் நான் வந்து இது மாதிரி மூச்சு பயிற்சி மாதிரி நம்ம இங்கே ஒரு 10 counts இந்த நோஸை வந்து இது பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு 10 counts பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து 4th என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காட்டின ஒர்க் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வயிறு வந்து நல்லா ஆம்பாம்பு இப்படி பண்ணும்போது இந்த ஜெஸ்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அப்படி கொண்டு வரும்போது தான் வயிறு வந்து நம்மளுக்கு குறையும். இதை நீங்கள் வந்து ஒரு 30 counts ரொம்ப பெருசாக கஷ்டமாக இருக்காது. ஸோ 30 counts வரைக்கும் பண்ணலாம், இந்த அளவுக்கு நல்லா தூக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஒரு இது ஒர்க் அவுட் கிடையாது, இது யோகா. நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன், ஃபைனலாக வந்து யோகா சொல்கிறேன் அப்படின்னா அந்த யோகா வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
சீக்கிரமாக வந்து வயிறு குறையும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இது சைனாவில் தான் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சும்மா ரெண்டு பெட்ஷீட் வந்து நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணோம், ஆனால் வந்து டைட்டாக இது பண்ணி ஃபோல்ட் பண்ணோம். ஓகே, இது மாதிரி எடுத்தாச்சு. கால் வந்து எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், ரெண்டு கட்டை வரணும், பின்ன மாதிரி இப்படி இருக்கணும் கீழே. ஓகேவா, கை வந்து மேலே இது பண்ணணும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். லைட்டாக உங்கள் தொப்புளுக்கு நேராக இந்த பில்லோ இருக்கும். ஓகேவா, கட்டை வரது வந்து நான் சொன்ன மாதிரி இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. கை வந்து மேலே அப்படி இருக்கணும், இந்த ஒயிட் வந்து பின்னாடி பார்க்குற வயிறு வந்து நல்லா உள்ள இழுக்கணும், இழுத்து இழுத்து மூச்சு விடுங்க. எழுந்திருக்கும் போது நீங்க வந்து இந்த பில்லோ இந்த பிளாங்கெட்டை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் எடுத்துருக்கீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் எடுத்துருக்கீங்க, அந்த டைமர் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் வச்சுட்டு அது மாதிரி நீங்கள் யோகா பண்ணுங்கள். பண்ணும்போது நீங்கள் வயிறு வந்து நல்லா உள்ளே இழுக்கணும், இழுத்து மூச்சு ஸ்லோவாக அது மாதிரி விட்டு விட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வயிறு வந்து குறையும், அதுக்கு நான் கேரண்டி. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் குறையும். ஃபாலோ பண்ணுறத பொறுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து வெயிட் குறையல, நான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஆனால் நிறைய ஒர்க் அவுட்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து இது மாதிரி ஒரு 5 மட்டுமே ரெகுலராக நம்ம பண்ணும்போது நீங்கள் 5 பண்ணிடுறீங்க, ஒன்று ஒன்று 10 கவுண்ட் பண்ணிடுறீங்க, மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிங்க. ஃபைனலாக வந்து இந்த 5th சொன்ன இல்லையா சைனா மெத்தட், அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கனாலே வயிறு வந்து உங்களுக்கு குறையும். அதே போல் நான் சொன்ன ட்ரிங்க்கு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஆக்சுவலாக அது, இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அந்த ட்ரிங்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு ஃபுட்டும் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து கம்மியாகிறது யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம வந்து கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து டெம்ட் ஆகும், ஏதாவது பார்க்கும்போது சாப்பிடணும், ஏதாவது அப்படி ஆகும். அது மாதிரி நீங்கள் பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ மொபைலில் வந்து பார்ப்பீங்க, நிறையா வந்து ஷார்ட்ஸில் போடுவான், இந்த இடத்துல இது கிடைக்குது, சூப்பராக இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்மளுக்கு கிரேவிங்ஸ் ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடணும்னு சொல்லிட்டு உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது மாதிரி தான் நம்மளுக்கு வெயிட் ஏறுறது. ஜென்ஸுக்கு மோஸ்ட்லி வெயிட் ஏறாது, லேடிஸ்க்கு நம்மளுக்கு வந்து குழந்தை பெற்று நம்ம உடம்பு வந்து டக்குன்னு வெயிட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவோம். சாப்பிட்ற ஒரு விஷயமா டக் டக்குன்னு நமக்கு வெயிட் ஏறும். ஸோ மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். 15 டேஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் சரி வரும். சுகர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் வந்து 4 லிட்டர்ஸ் குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.